சொல்லணுங்க. இயக்குனர் ராஜமுருகனுக்கு இந்த ஃபங்க்ஷனில் எதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோக்கர் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக பண்ணோம் ஒரு டைமில். அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக தனுஷ் சார் ட்வீட் பண்ணியிருந்தார் மியூசிக் அண்ட் படத்தை பற்றி ஜென்ரலாக. ஸோ அந்த படம் இல்லைன்னா இன்றைக்கி நான் இவரோட இணைஞ்சிருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். செகண்டாக வந்து ஒரு தனுஷ் சார் வந்து எவ்வளோ பெரிய மனிதர் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வி வர் மேக்கிங் மியூசிக் அண்ட் அதாவது எனக்கு சம்டைம்ஸ் என்ன பிரமிப்பாக இருக்குன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு பேட்ரி இருக்கும், அதை தீர்ந்து போகலாம். ஒருத்தருக்கு ஒரு ஃபைனைட் எனர்ஜி இருக்கும், அதை வச்சு அவங்க எதாவது பண்ண முடியும். பட் எப்போவுமே எதையாக சிந்திச்சுட்டு எல்லாத்தையுமே பண்ணி அதை ப்ரில்லியண்டாக பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவருக்கு வந்து அவர் எனர்ஜியை மேட்சே பண்ண முடியாது. நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கத்திட்டேன். அவர் ஆனால் இல்லை இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா, அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப பெரிய மனிதர். நிறைய விஷயங்களை தெரிஞ்சிகிட்டு இருக்கிறவர். ஆனால் அவ்வளோ எளிமையான ஒரு மனிதர். அதை வந்து அவர் உண்மையில காட்டிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். இப்போ தெரிஞ்ச விஷயத்த காட்டிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது கூட இல்லை. அவர் வந்து அவர் தெரியும்னு நினைக்காத ஒரு ஒரு மனிதர் அவர். அண்டு பாடல்கள் பண்ணும்போது கூட பாடல்கள் வந்திருக்கிற விதத்திலே உங்களுக்கே தெரியும் அவருடைய இன்புட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாடல்களில் அப்படின்ட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஐடியாஸ் அவருக்கு. அண்ட் எல்லா எதை ஒரு எந்த ஒரு விஷயத்த பிடிச்சாலும் அதை வந்து ஒரு ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுவார். ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு பணியாற்றும் வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இது வந்து நான் சும்மா சொல்ல, உண்மையிலேயே ஹார்ட்லன்னு சொல்கிறேன். அண்ட் வந்து எப்போவுமே ஒரு பெரிய ஆளோட வந்து நம்ம வேலை பண்ணும்போது, கன்சிஸ்டண்ட்டாக வேலை பண்ணும்போது நம்மளை மறந்துடும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. உண்மையிலே அவர் எளிமையாக பழகக்கூடிய அந்த விதத்தில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணவுடனே நம்மளுக்கு மறந்துடும், நம்ம இவ்வளோ பெரிய ஆளோட வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்காகவே நான் நைட்டு போயிட்டு யூடியூப்பில் அவர் நடித்த சீன்ஸ், புதுப்பேட்டை சீன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். நான் அவ்வளோ பயங்கரமான ஒரு ஃபேன். அவர் படங்கள்லாம் நான் வந்து தேட்டரில் பயங்கரமாக ஃபஸ்ட் ரோலெலாம் உட்காந்து டிக்கெட்லாம் கழிச்சு தூக்கி போட்டதுலாம் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட ஒரே மேடையில் இருக்கோம்னு நினைக்கிறது வந்து நான் ஒரு மிகப்பெரிய கௌரவமான விஷயமாக நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த நேரத்தில் நான் இசை கலைஞர்கள் இந்த படத்தில் பணியாற்றவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் சொல்ல முடியல. பாடியவர்கள் இந்த படத்துக்காக என்னோட ராப் பகலாக உழைச்ச ரவிஜி, விஜய், சவுண்ட் இன்ஜினியர் ரிஷித் குபேர்கர், இவங்க எல்லாருமே ரொம்ப பேஷனோட ரொம்ப உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வாஸ்ட் மேசடோனியன் ஆர்கெஸ்ட்ரா, அவங்களுக்கு என்னோட நன்றி. ஏன்னா நம்ம எப்படி சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப 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 அழகாக வேலை பண்ணி கொடுத்தாங்க. ஆண்ட்ரூங்கிறவர் தான் வந்து இந்த படத்தோட இன்டர்நேஷனல் மியூசிஷியன்ஸ்க்கெலாம் கோஆர்டினேட் பண்ணார். ஸோ அவருக்கு என்னோட நன்றிகள். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து இப்போ ரீரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு படத்துக்கு. நான் இந்த கதாபாத்திரங்களோடு நான் டெய்லி வாழ்ந்த ஒரு 15 நாள். அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். எனக்கு நடிகர்களே தெரில இந்த படத்தில், கதாபாத்திரங்கள் தான் தெரிஞ்சாங்க. ஸோ நான் நைட்டு ஒர்க் பண்ணி முடித்தப்போ கூட நான் அவங்களை மிஸ் பண்ணுவேன், ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைப்பேன். ஸோ இதுதான். ஸோ எனிவே நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கல. மேடையிலே நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையில் எனக்கு உட்கார ஒரு இடம் கொடுத்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக லைவ் இசை பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது தனுஷ் சார் தான். எனக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அவர் தான் சொல்லிட்டு இருந்தார், இல்லை ஃபுல்லாக லைவாக பண்ணலாம், ஃபுல்லாக ஹியூமன் மியூசிக்கே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு அதாவது யாருமே பிரேக் பண்ண முடியாத ஆர்ட்ஸில் நம்புகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் அவர். ஏன்னா எல்லாரும் எதை பண்ணுவாங்களோ அதை தான் அவர் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக அதை பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்கி காட்டுவார். ஸோ எல்லோரும் அதை பண்ணுவாங்க. ஸோ நான் நிறைய கற்றுட்ருக்கேன். இட்ஸ் எ பிக் இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். அதை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். ஆனால் அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ஸோ அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைத்த ஒருத்தன் அப்படிங்கிற முறையில் நான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஸ்டில் லாட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பாபாண்டி.